எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ்குள்ளே உங்களும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அது இந்த காலத்துக்கு உகந்ததாகவும் கிடைக்கிறதாகவும் எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு வகையில் செய்யக்கூடிய ஒரு வகையில் இங்கே ஒரு இது பண்ணலான்னு சொல்லிட்டு மாலாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பயத்தம்பருப்பு உருண்டை, அதான் மாலாடுன்னு சொல்லுவாங்க. அது பயத்தம்பருப்பே ரொம்ப உடம்புக்கு நல்லதான விஷயம். அதோடு சேர்த்து இந்த ஓட்ஸ், ஃபைபர் நிறைஞ்ச இந்த ஓட்ஸ் இதையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் இது, இது ட்ரெடிஷ்னல். இது மட்டும் போட்டால் ட்ரெடிஷ்னல், இது இதோடு இதையும் கலந்தாக்கா மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சேம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அப்படி வழித்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோ ஓட்ஸ் இது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அதே ஈக்குவல் ரேஷியோ சுகர் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கும் போல் தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக ரெண்டுத்துக்கும் ரெண்டு டம்ளர் தேவை, பட் ஓவர் சுகராக போயிடும் மொத்தமாக போடும்போது. அதனால் ஒரு முக்கால் டம்ளர், ஒன்றே முக்கால் டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு மேலே டெக்கரேஷனாகவும் பண்ணிக்கலாம், அல்லது வறுத்து இதோடு சேர்த்து பவுடரும் பண்ணிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கும் இதோடு சேர்த்து வறுத்தது பொடி பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு நெய் நம்ம விட தான் எப்படி தேவைன்றது நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு காயட்டம் காஞ்சதும் எடுத்துட்டுலாம். நெய்யை விட்டுட்டு இந்த முந்திரியை வறுத்து எடுத்துட்டுலாம். நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுக்கிறேன். மேலே அலங்காரமாக வச்சாலும் சரி, லட்டுலலாம் வைப்பாங்களே அப்படி வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தி இதுக்கு கலந்தும் இதோட சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். அது உங்கள் சாய்ஸ். முந்திரியை போட்டுக்கிறோம். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோவோ அவ்வளோலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னு வேணுங்கிறது இல்லை. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த முந்திரி வாசனை பொதுவான முந்திரி வறுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓ, முந்திரி வறுபட்டுறது. அடுப்பு சின்னதாக வச்சுட்டு இதை நம்ம வந்து இப்படி எடுத்து போட்டுலாம். இதே நெய்யில் தான் நான் இப்போ ஓட்ஸ் வறுத்துக்கிறேன். அப்படியே ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அதோட சேர்த்து பவுடர் தான் பண்ண போகிறேன். நான் டெக்கரேட் பண்ணலை. இப்போ இப்போ லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டோம், ஒரு நாலஞ்சு பேர்கள் பண்ணிட்டோம். இதுலேயே தைத்த பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், தீயை விட்டுறவும் வேண்டாம். நான் காமிக்கிறேன், ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு, அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது இதை பெருசாக வைக்கிறேன், டக்குன்னு கருகி போயிடும். லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைச்சுட்டேன் ஃப்ளேமை. இந்த பயத்தம்பருப்பு வறுபடத்தினுடைய வாசனை வரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் இதை வறுத்தா போகிறோம். அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் ஒரு 10 பெரட்டில், இந்த சூட்லேயே ஒரு 10 பெரட்டில் பிரட்டிக்கலாம்.
இதை வந்து இதோடு சேர்த்து போட்டுலாம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா முதல்ல இதை தனியாக பவுடர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் சர்க்கரையை தனியாக பவுடர் பண்ணிக்கணும். மேற்கொண்டு என்னன்றது அப்புறம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க எல்லாம் அரைச்சாச்சு. சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் முதல்ல அரைச்சுட்டேன், அப்புறம் அதுலேயே வறுத்த பயத்தம்பருப்பும் ஓட்ஸு முந்திரி எல்லாமே போட்டு அதோட ஏலக்காயும் போட்டு சுற்றி இது கொஞ்சம் லைட்டு குரகுறப்பு ரொம்ப லைட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாக்கா அந்த வாயில் ஒட்டும்னு சொல்லுவாங்க, வாயை திறக்கிறதுக்கு இது பண்ண முடியாது. அதுக்காக கொஞ்சம் குரகுறன்னு இருக்கு இல்லையா, லைட்டு ரவை. இப்போது தேவை ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய்யில் தான் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம், வறுத்துருக்கோம். இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம், தேவைப்பட்டதுன்னா நம்ம மேற்கொண்டு போட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்கணும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன் நெய். மறுபடியும் பார்ப்போம். நான் காமிச்ச ரேஷியோவில் இந்த மீடியம் சைஸில் 10 உருண்டை வந்திருக்கு. ஹெல்த்தியான ரொம்ப ஃபில்லிங்கான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய நினைச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நெய் வந்து மொத்தம் 8 9 ஸ்பூன் டீஸ்பூன் நெய் விட்டுக்கோம். முதல்ல வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் விட்டோம், அதுக்கப்புறம் 6 ஸ்பூன் விட்டோம், பத்தலன்னு இன்னும் 2 ஸ்பூன் விட்டோம், 2 டீஸ்பூன். அது மொத்தம் 9 டீஸ்பூன் கிட்ட நம்ம நெய் விட்டுருக்கோம். இதுக்கு மேலே தேவையில்லை. இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது, ட்ரெடிஷ்னல் கம் மாடர்ன் ரெசிபி கம்பைன்டு, ஸோ ஃபியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி எதுக்கு சொல்லி நன்றி கூற விடுக்கிறது. நன்றி, வணக்கம்.